எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆ, உங்க முகத்தெல்லாம் பார்த்தா எல்லாரும் சந்தோஷமா இருக்கறோம். சில பேர் ரொம்ப துக்கமா இருக்கீங்க காலையில எழுந்த உடனே. யா? ஓ, இந்த ஸ்டோரி நேரம் வரலையா? ஓகே. இன்னைக்கு நிச்சயமா ஒரு சந்தோஷமான ஸ்டோரி நீங்க பார்க்க போறீங்க. ஆனா அதுக்கு முன்பாக நம்ம வந்து எல்லாரும் காலையில எழுந்தோட வெளியே போய் பார்த்தீங்களா? என்ன தெரிஞ்சிச்சு? மழையா இருக்குதா இல்ல வெளிச்சமா இருக்குதா? சில பேத்துக்கு மழைனா ரொம்ப ஆசை, சில பேத்துக்கு வெயில் அடித்தா ரொம்ப ஆசை. ஆனா மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டருக்கு நன்றி சொல்லுவோம். ஏன்னா ஆண்டர் இந்த நாளை நம்மளுக்கு கொடுத்ததுக்காக. சரி, இப்போ நம்ம வந்து இன்றைக்கு உள்ள ஸ்டோரிக்கு மெமரி வர்ஸு இன்றைக்கு உள்ள ஆர்ட் கிராஃப்ட் இதெல்லாம் நீங்கள் பார்க்க அப்படியே சந்தோஷமா இருப்பீங்க. ஆனால் இதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஜெபம் பண்ணுவோமா? வாங்க ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரிக்குமாப்பா. அப்பா, இந்த நல்ல நாளை கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோமாப்பா. அப்பா, நீர் எங்களுக்கு இதையெல்லாம் படைத்து ஆண்டவரே நல்ல வெளிச்சத்தை, நல்ல மழை நேரமாக இருந்தாலும் எங்களுக்கு நல்லா கொடுத்தீரப்பா, அதுக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் இந்த நாளை ஆண்டவரை முடித்த உடனே நல்ல ஒரு சுவாசத்தை அன்றை சுவாசிக்க எங்களுக்கு கொடுத்தமைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா, இந்த நாளை ஆண்டவரை உங்களுக்கு ஒப்பு கொடுக்குறோம். அப்பா, இந்த நாளை நாங்கள் ஸ்டோரிக்கு போவதுக்கு முன்பாக பாடல் பாடும்போது, நாங்கள் மெமரி வஸ் கற்றுக்கொள்ளும் போது அப்பா நீங்கள் எங்களோட இருந்து ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறதாவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டு அப்பா நீர் எங்களோட பேச போகிறதாவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Thank you.
பாடெல்லாம் பாடுவீங்களா? பாட்டு எப்படி இருந்துச்சு? மை காட் இஸ் சோ பிக், பிக், மை காட் இஸ் சோ பிக். இயேசுவே ஆண்டவர், வானம் பூமி யாவையும் படைத்த ஆண்டவர். நீங்க என்னைக்காச்சும் வெளியே போகும்போது, ஹாலிடேஸ் போகும்போது, நீங்க ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பார்த்துருக்கீங்களா? எப்படி மலைகளை பார்த்துருக்கீங்களா? டைப்பிங்கில் நிறைய மலைகள் இருக்கு, மலை இருக்கு. நீங்க பிளேங்க்கு போகும்போது கடலை பார்த்துருக்கீங்களா? கடல் இருக்கு, மலை இருக்கு. அப்புறம் நீங்க என்ன பார்க்கலாம்? நிறையா வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருக்கீங்களா? வாட்டர் ஃபால்ஸும் இருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது என்னைக்காச்சும் நீங்கள் நினச்சிருக்கீங்களா, இது எப்படி உண்டானது அப்படின்ட்டு உங்கள் மனசில் தோணு இருக்குமா? இனிமேல் நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ஒரு ஸ்டோரி வந்து தேவனோட படைப்பு, இஸ் அ காட்ஸ் கிரியேஷன். நீங்கள் இன்னைக்கு உள்ள கதையை பார்ப்போமா? ஓகே, ரெடி? ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அண்ணா பீட்டர் பேசுகிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற ஸ்டோரியுடைய தலைப்பு, புதிய வானம் புதிய பூமி. புதிய வானம் புதிய பூமி. இன்றைக்கான வேதவசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியாகமம் 1:1 ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இருக்கிற ரூம்ல திடீர்னு கரண்ட் போயிருச்சுனா எவ்வளவு இருட்டா இருக்கும்? அதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி இருட்டா இருந்துச்சு. அப்போ ஏசப்பா வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே வெளிச்சம் பளிச்சுன்னு உண்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உடனே ஏசப்பா வெளிச்சத்துக்கு பகல் அப்படின்னு பேர் வச்சாங்க, இருட்டுக்கு இரவு அப்படின்னு பேர் வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா வெளிச்சத்தை பார்த்து பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னாங்க. இது முடிஞ்ச உடனே முதலாம் நாள் ஆயிற்று. 2 ஏசப்பா ப்ளூ ஸ்கை உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாங்க. உடனே ப்ளூ ஸ்கை உண்டாச்சு. ப்ளூ ஸ்கைக்கு ஏசப்பா வானம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இது நடந்து முடிஞ்ச உடனே 2 ஆயிற்று. 3 ஏசப்பா ப்ளூ ஸ்கைக்கு கீழே உள்ள தண்ணீரெல்லாம் ஓரமாக போங்க, அடியில் உள்ள தரையெல்லாம் வெளியில் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொல்லு பேச்சு கேட்டு தண்ணீரெல்லாம் ஓரமாக ஒதுங்குச்சு, தரையெல்லாம் வெளியில் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி கீழ்ப்படிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்களா? சேர்ந்த தண்ணீருக்கு ஏசப்பா சமுத்திரம் அப்படின்னு பேர் வச்சாங்க. வெளிப்பட்ட தரைக்கு ஏசப்பா பூமி அப்படின்னு பேர் வச்சாங்க. உடனே ஏசப்பா பூமியில் அழகழகான மரங்கள், பியூட்டி பியூட்டிஃபுல்லான செடிகள், கலர் கலரான பூக்கள் முளைக்க கடவுது அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே அழகழகான பூக்களும் மரங்களும் செடிகளும் முளைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு ஏசப்பா பியூட்டிஃபுல்லாக இருக்கு, சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது முடிஞ்ச உடனே 3 ஆயிற்று. 4 ஏசப்பா சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே சன் மூன் ஸ்டார்ஸ் எல்லாமே பளிச்சுன்னு வெளிச்சம் கொடுக்கும்படியா உண்டாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்ச உடனே கரெக்ட் 4 ஆயிற்று. 5 ஏசப்பா தண்ணீர்ல வாழ்றதுக்கு கலர் கலரான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் படைச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ப்ளூ ஸ்கையில் பறக்கிறதுக்கு கீ கீ அப்படின்னு சொல்கிற கிளியவும் கூ கூ அப்படின்னு சொல்கிற குயிலையும் அப்புறம் கா கா அப்படின்னு சொல்கிற காக்காவையும் மற்றும் பலவிதமான பறவைகளையும் படைச்சாங்க. படைச்சிட்டு பறவைகள் உங்களை போலவே குட்டி குட்டியாக அழகழகான பறவைகளை பெற்றெடுக்கணும், மீன்கள் நீங்களும்
குட்டி குட்டியான அழகழகான மீன்களை பெற்றெடுக்கணும் அப்படின்னு பிளஸ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு ஏசப்பா சூப்பர் சூப்பராக இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே கரெக்ட் 5ஆம் நாள் ஆயிற்று. 6ஆம் நாள் ஏசப்பா ஒல்லி ஒல்லியா இருக்கிற ஒட்டகச்சிவிங்கியையும் குண்டு குண்டா இருக்கிற யானையையும் மெல்ல மெல்ல நடந்து போற ஆமையவும் இன்னும் பல வகையான மிருகங்களையும் படைச்சாங்க. மிருகங்கள் எல்லாமே ஒத்துமையா விளையாண்டுகிட்டு இருந்துச்சு அப்போ. அதுக்கப்புறம் ஏசப்பா தன்னை போலவே ஒரு பொம்மைய செஞ்சு அந்த பொம்மையில தன்னுடைய சுவாசத்தை ஊதுனாங்க. அப்போ ஆதாம படைச்சாங்க. ஆதாம படைச்சதுக்கு அப்புறம் ஏவாளையும் ஏசப்பா படைச்சாங்க. அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் நீங்க ரெண்டு பேரும் நான் அழகழகா படைச்ச மரங்கள் செடிகள் அப்புறம் பூக்கள் அப்புறம் கலர் கலரான ஃபிஷஸையும் அதுக்கப்புறம் பறக்கிற பறவைகளையும் அப்புறம் பல வகையான மிருகங்களையும் நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடணும். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? இத பார்த்துக்கிறதுக்கான பொறுப்பு உங்ககிட்ட தான் நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஏசப்பா ஹாப்பி 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 அப்படின்னு சொன்னாங்க. இது முடிஞ்ச உடனே எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா 6ஆம் நாள் ஆயிற்று. 7ஆம் நாள் ஏசப்பா ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஏன்னா ஏசப்பா எல்லாத்தையும் படைச்சு முடிச்சிட்டாங்கல்ல, அதனால தன்னுடைய படைப்பை ஒவ்வொன்றா பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ட்ரீஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. பறக்கிற பறவைகள் அப்புறம் நடமாடும் மிருகங்கள் அப்புறம் ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசிக்கணும், எல்லாத்தையும் நீங்க பார்த்துக்கணும்னு அந்த 7ஆம் நாள் முழுவதும் ஏசப்பா சந்தோஷத்தோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, ஏஞ்சல்ஸ்லாம் கூட வந்து அன்னைக்கு பாட்டு பாடியிருந்திருக்கலாம். அப்ப அந்த டேவே ரொம்ப கோலாகலமா ஹாப்பியா இருந்துச்சு. இப்படிதான் 6ஆம் நாள்ல இந்த அழகான உலகத்தை ஏசப்பா படைச்சு 7ஆம் நாள்ல எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு சந்தோஷமா இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இருக்கிற ரூம்ல திடீர்னு கரண்ட் போயிருச்சுனா எவ்வளவு இருட்டா இருக்கும்? அதே போலதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த உலகம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி இருட்டா இருந்துச்சு. அப்போ ஏசப்பா வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே வெளிச்சம் பளிச்சுன்னு உண்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உடனே ஏசப்பா வெளிச்சத்துக்கு பகல் அப்படின்னு பேர் வச்சாங்க, இருட்டுக்கு இரவு அப்படின்னு பேர் வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பா வெளிச்சத்தை பார்த்து பியூட்டிஃபுல் அப்படின்னு சொன்னாங்க. இது முடிஞ்ச உடனே 7ஆம் நாள் ஆயிற்று. 2ஆம் நாள் ஏசப்பா ப்ளூ ஸ்கை உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாங்க. உடனே ப்ளூ ஸ்கை உண்டாச்சு. ப்ளூ ஸ்கைக்கு ஏசப்பா வானம் அப்படின்னு பேர் வச்சாங்க. இது நடந்து முடிஞ்ச உடனே 2ஆம் நாள் ஆயிற்று. 3ஆம் நாள் ஏசப்பா ப்ளூ ஸ்கைக்கு கீழே உள்ள தண்ணீர் எல்லாம் ஓரமா போங்க, அடியில் உள்ள தரையெல்லாம் வெளியில வாங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே சொல்லு பேச்சு கேட்டு தண்ணீர் எல்லாம் ஓரமா ஒதுங்குச்சு, தரையெல்லாம் வெளியில வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி கீழ்படிஞ்சிச்சுன்னு பார்த்தீங்களா? சேர்ந்த தண்ணீருக்கு ஏசப்பா சமுத்திரம் அப்படின்னு பேர் வச்சாங்க. வெளிப்பட்ட தரைக்கு ஏசப்பா பூமி அப்படின்னு பேர் வச்சாங்க. உடனே ஏசப்பா பூமியில அழகழகான மரங்கள், பியூட்டி பியூட்டிஃபுல்லான செடிகள், கலர் கலரான பூக்கள் முளைக்க கடவுது அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே அழகழகான பூக்களும் மரங்களும் செடிகளும்
முளைச்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு ஏசப்பா பியூட்டிஃபுல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இது முடிஞ்ச உடனே மூன்றாம் நாள் ஆயிற்று. நான்காம் நாள் ஏசப்பா, சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உண்டாக கடவுது அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். உடனே சன் மூன் ஸ்டார்ஸ் எல்லாமே பளிச்சுன்னு வெளிச்சம் கொடுக்கும்படியா உண்டாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது முடிஞ்ச உடனே கரெக்ட் நான்காம் நாள் ஆயிற்று. ஐந்தாம் நாள் ஏசப்பா, தண்ணீர்ல வாழ்றதுக்கு கலர் கலரான ஃபிஷஸ் எல்லாம் படைச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ப்ளூ ஸ்கையில பறக்கிறதுக்கு கீ கீ அப்படின்னு சொல்ற கிளியவும் கூ கூ அப்படின்னு சொல்ற குயிலையும் அப்புறம் கா கா அப்படின்னு சொல்ற காக்காவையும் மற்றும் பலவிதமான பறவைகளையும் படைச்சாங்க. படைச்சிட்டு பறவைகள் உங்களை போலவே குட்டி குட்டியா அழகழகான பறவைகளை பெற்றெடுக்கணும். மீன்கள் நீங்களும் குட்டி குட்டியான அழகழகான மீன்களை பெற்றெடுக்கணும் அப்படின்னு பிளஸ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்துட்டு ஏசப்பா சூப்பர் சூப்பரா இருக்கே அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்க. இதெல்லாம் முடிஞ்ச உடனே கரெக்ட் ஐந்தாம் நாள் ஆயிற்று. ஆறாம் நாள் ஏசப்பா, ஒல்லி ஒல்லியா இருக்கிற ஒட்டகச்சிவிங்கியையும் குண்டு குண்டா இருக்கிற யானையையும் மெல்ல மெல்ல நடந்து போற ஆமையவும் இன்னும் பல வகையான மிருகங்களையும் படைச்சாங்க. மிருகங்கள் எல்லாமே ஒத்துமையா விளையாண்டுகிட்டு இருந்துச்சு அப்போ. அதுக்கப்புறம் ஏசப்பா தன்னை போலவே ஒரு பொம்மைய செஞ்சு அந்த பொம்மையில தன்னுடைய சுவாசத்தை ஊதுனாங்க. அப்போ ஆதாம படைச்சாங்க. ஆதாம படைச்சதுக்கு அப்புறம் ஏவாளையும் ஏசப்பா படைச்சாங்க. அதுக்கப்புறம் ஆதாம் ஏவாள் நீங்க ரெண்டு பேரும் நான் அழகழகா படைச்ச மரங்கள் செடிகள் அப்புறம் பூக்கள் அப்புறம் கலர் கலரான ஃபிஷஸையும் அதுக்கப்புறம் பறக்கிற பறவைகளையும் அப்புறம் பல வகையான மிருகங்களையும் நீங்க பத்திரமா பார்த்துக்கணும். நீங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடணும். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும். ஓகேவா? இத பார்த்துக்கிறதுக்கான பொறுப்பு உங்ககிட்ட தான் நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி இப்போ ஏசப்பா ஹாப்பி 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 அப்படின்னு சொன்னாங்க. இது முடிஞ்ச உடனே எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ஆறாம் நாள் ஆயிற்று. ஏழாம் நாள் ஏசப்பா ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க. ஏன்னா ஏசப்பா எல்லாத்தையும் படைச்சு முடிச்சிட்டாங்கல்ல, அதனால தன்னுடைய படைப்பை ஒவ்வொன்னா பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. ட்ரீஸ் எல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்டாங்க. பறக்கிற பறவைகள் அப்புறம் நடமாடும் மிருகங்கள் அப்புறம் ஃபிஷஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பேசிக்கணும், எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும்னு அந்த ஏழாம் நாள் முழுவதும் ஏசப்பா சந்தோஷத்தோடு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லை, ஏஞ்சல்ஸ்லாம் கூட வந்து அன்னைக்கு பாட்டு பாடியிருந்திருக்கலாம். அப்போ அந்த டேவே ரொம்ப கோலாகலமாக ஹாப்பியாக இருந்துச்சு. இப்படி தான் ஆறே நாளில் இந்த அழகான உலகத்தை ஏசப்பா படைச்சு ஏழாவது நாளில் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சு சந்தோஷமாக இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டோரியிலிருந்து நாம இரண்டு முக்கியமான விஷயத்தை கத்துக்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். முதலாவது விஷயம் என்னன்னா, ஏசப்பா தானே ட்ரீஸை அப்புறம் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களை அப்புறம் பறவைகளை மீன்களை எல்லாத்தையும் படைச்சாங்க. அதனால ஏசப்பாவை மட்டும்தான் நாம வணங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற எதையுமே நாம வணங்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டாவது பாடம் என்னன்னா, ஏசப்பா நம்மளை நம்பிதானே நாய்க்குட்டி பூனைக்குட்டி அப்புறம் செடி கொடிகளெல்லாம் இந்த உலகத்தில் விட்டுட்டு போனாங்க, நாம தான் பத்திரமா பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்துக்குவீங்கன்னு நான் நம்புறேன். மீண்டும் ஒரு ஸ்டோரியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். பாய்.
பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக ஆண்டவர் படிச்சிருக்காரு, நம்மையும் ஆண்டவர் படிச்சிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்த அந்த ஸ்டோரியில் சில கேள்விகள் கேட்க போகிறேன். ஓகே, ஹவு மெனி டேஸ் டிட் காட் டேக் டு கிரியேட் த யூனிவர்ஸ்? பூமியை உருவாக்க தேவன் எத்தனை நாட்கள் எடுத்தார்? முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, On what day of creation did God create man? On what day of creation did God create man? எந்த நாளில் தேவன் மனிதனை படைத்தார்? எந்த நாளில் தேவன் மனிதனை படைத்தார்? மூன்றாவது கேள்வி, மூன்றாவது கேள்வியிலே ரெண்டு கேள்விகள் இருக்கு. How did God create the man? How did God create the man? தேவன் மனிதனை எப்படி படைத்தார்? தேவன் மனிதனை எப்படி படைத்தார்? அதே கேள்வியிலேருந்து மூணாவது கேள்வி தான். How did the man become alive? How did the man become alive? மனிதன் எப்படி உயிர் அடைந்தான்? மனிதன் எப்படி உயிர் அடைந்தான்? நாலாவது கேள்விக்கு போவோமா. Why did God create the woman? Why did God create the woman? தேவன் ஏன் பெண்ணை படைத்தார்? தேவன் ஏன் பெண்ணை படைத்தார்? இந்த நாலு கேள்விகளும் நீங்க பதில் சொல்றதுக்கு திரும்ப போட்டு நீங்க பாருங்க, இந்த கேள்விக்குள்ள பதில உங்களுக்கு கிடைக்கும். பீட்டர் அண்ணன் என்ன சொல்றாரு? எல்லாத்தையும் ஏசப்பா உண்டாக்குனாரு. அதனால நம்ம என்ன செய்யணும்? ஏசப்பா ஒண்டியே நம்ம பண்ணுங்கணும். முத காரியம். இரண்டாவது, பீட்டர் அண்ணன் என்ன சொல்றாருன்னா, ஆதம்கிட்ட ஆண்டவர் ஒரு கட்டளை கொடுத்தார். என்ன கட்டளை கொடுத்தார்னா, அவர் படித்ததை எல்லாம் பாதுகாக்க சொன்னார், பத்திரமா பாதுகாக்க சொன்னார். நீங்க பாதுகாக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்ததை நீங்க பாதுகாக்கிறீங்களா? ஹலோ சில்ட்ரன், இப்ப மனப்பாட வசனத்துக்கு வருவோம். ஏன் நம்ம மனப்பாடம் வசனங்களை படிக்கிறோம்? ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது, இந்த வசனங்களை எங்கே வைக்கணுமா? இங்கே இல்லை, இங்கே வைக்கணுமா? மஸ்ட் கீப் காட்ஸ் வேர்ட் இன் அவர் ஹார்ட். தேவ வார்த்தையை நாம் இருதயத்தில் வைக்கணுமா? அதனால தான் நம்ம மனப்பாட வசனங்களை படிக்கிறோம். ஏன் இங்கே வைக்கணும்? அப்போதான் வசனம் சொல்லுகிறது, நம்ம பாவம் செய்ய மாட்டோம், தப்பு செய்ய மாட்டோம். வசனம் நம்ம உள்ளத்துல இருந்து பேசும், இது செய்ய இதை செய்யாது, இது தப்பு உணர்த்தும். அதனால நம்ம அந்த வசனத்தினால நம்ம ஆண்டவர் பயந்து ஜீவிப்போம். மற்ற நேரத்தில் நம்ம சோர்வாக இருக்கும்போது, கவலையாக இருக்கும்போது நம்ம படிக்கிற வசனங்கள் நம்மளை உற்சாகப்படுத்தும். அதனால தான் நம்ம வசனங்களை ஆண்டவர் சொல்கிற இங்கே வைக்கணும். ஓகே, இன்றையோட வசனம் ஜெனிசிஸ் 1:1, ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் வசனம் 1. பெரிய பிள்ளைகளுக்கு ஸ்டாண்டர்ட் 3, ஸ்டாண்டர்ட் 4, அதுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னொரு வசனம் இருக்கு. ஜெனிசிஸ் 2:15, ஆதியாகமம் வசனம் அதிகாரம் 2 வசனம் 15. மொத வசனம் எல்லாரும் படிக்க போகிற வசனம். In the beginning, God created the heavens and the earth. மறுபடியும் நான் வாசிக்கிறேன். In the beginning, God created the heavens and the earth. இப்பொழுது நீங்கள் எனக்கு நான் சொல்ல சொல்ல நீங்கள் சொல்லுங்கள். In the beginning, God created the heavens and the earth. மறுபடியும் சொல்லுங்க.
In the beginning, God created the heavens and the earth. Genesis chapter 1 verse 1. இப்போ தமிழில் படிப்போம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்போ நான் சொல்லுங்க, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆதியிலேன்ற என்ன அர்த்தம்? ஆரம்பத்தில், துவக்கத்தில் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். சிருஷ்டித்தார்ண்டா உண்டாக்கினார். எப்படி உண்டாக்கினார்? அவர் சொன்னார், அப்படி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் வசனத்தை சொல்லுவோமா? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். மறுபடி, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இப்ப பெரிய பிள்ளைங்களுக்கு இன்னொரு வசனம், Genesis 2 verse 15. The Lord God took the man and put him in the garden of Eden to work it and take care of it. சொல்லுங்க, the Lord God took the man and put him in the garden of Eden to work it and take care of it. To work it அப்படின்னா என்ன அர்த்தம்? நிலத்தை பயன்படுத்துறது, நிலத்தை விதை போட்டு அந்த மாதிரி பயிர் இடுறது. அண்ட் டேக் கேர் ஆஃப் இட், அதை பாதுகாக்கணும். ஓகே, வசனத்தை அப்போ பாருங்க, த லார்ட் காட் டுக் த மேன் அண்ட் புட் ஹிம் இன் த கார்டன் ஆஃப் ஈடன் டு ஒர்க் இட் அண்ட் டேக் கேர் ஆஃப் இட். இப்போ நீங்க சொல்லுங்க, the Lord God took the man and put him in the garden of Eden to work it and to care for it. இப்ப நீங்க சொல்லுங்க, முடிஞ்சிச்சா? சொல்ல முடிஞ்சிச்சா? ஓகே, ஜெனிசிஸ் சாப்டர் 2 வர்ஸ் 15, ஆதியாகமம் 2 அதிகாரம் 15 வசனம் தமிழ்ல, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்துவதும் காக்கவும் வைத்தார். இப்ப நான் சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இப்போ நீங்க சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க, தேவனாகிய சொல்ல முடிஞ்சிச்சா? மறுபடியும் சொல்லுங்க, தேவனாகிய கர்த்தர் சேர்ந்து சொல்லுவோமா, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பண்படுத்தவும் தான், அந்த நிலத்துல செடி மரம் காய்கறிகளை விளைய செய்யறது, அதை யூஸ் பண்றது.
to work it, to cultivate the land. ஆண்டோடைய படைப்பை பாதுகாக்க வேண்டும். இதான் பீட்டர் என்ன சொன்னார்ல அந்த பாடத்தில். ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆதாம்கிட்ட ஆண்டோடைய படைப்பை பாதுகாக்க வேண்டும். ப்ரொடெக்ட் காட்ஸ் கிரியேஷன். நம்ம எப்படி பாதுகாக்க முடியும்? இந்த படத்தை பாருங்க. இது ஒரு ஆறு. என்ன பார்க்குறீங்க? ஆறு நிறைய குப்பை. இது கடல். இந்த கடல் என்ன பார்க்குறீங்க? குப்பை. என்ன மாதிரி குப்பையை பார்க்குறீங்க? நல்லா பார்த்து சொல்லுங்க. பிளாஸ்டிக் பாட்டிலு, பிளாஸ்டிக் கப்ஸு, டின்ங்க, பிளாஸ்டிக் டப்பிங்க, கவலைங்க, நிறைய பாட்டிலுங்க அப்படியே கிடக்கு. எங்க இருக்கு? கடல்ல. இதெல்லாம் கடல் ஆறுல இருந்துச்சுன்னா அங்க உள்ள மீனுங்க, அங்க உள்ள ஜீவன்களுக்கு எல்லாம் என்ன ஆயிரும்? What will happen to all the life in the river and the sea? இப்படி ஆயிரும். பாருங்க, ஆறு கொடுத்த கட்டளை என்ன? பூமியை பாதுகாக்க வேண்டும்னு நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாரு. அதாங்க சொன்னது நமக்கும் தான். எப்படி பூமியை பாதுகாக்கணும்? முதலாவது, குப்பையை எங்கும் கொட்டக்கூடாது. இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரிடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். குரங்கான் குணசமுல கீதாசமுல. எப்படி நம்ம குறைக்கிறது, ரிடியூஸ் பண்ணுறது? முதலாவது, நம்ம வாங்குற பொருட்களை குறைக்க வேண்டும். வாங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. எவ்வளோக்கு எவ்வளோ வாங்குறோமோ அவ்வளோக்கு குப்பை வரும். அதனால் வாங்குறத ரொம்ப குறைக்கணும். ரெண்டாவது, தண்ணியாலே தண்ணி கரண்டெல்லாம் மிச்சப்படுத்தணும். பைப்பை சாத்திடணும், பயன்படுத்தாத டைமில் சாத்திடணும். மூன்றாவது, இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் ஒரு தடவை பயன்படுத்திட்டு வீசிடுறோமே, அந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. ரெண்டாவது, வாங்குகிற பொருட்களை மறுபடியும் நம்ம பயன்படுத்தணும். ஒரு டப்பி இருக்கா, ஒரு பொருள் வாங்குறோம், டப்பியில் வருது, அந்த டப்பியை வேறு எதுக்காவது பயன்படுத்தணும். சட்டையில் இருக்குது, தங்கச்சி கொடுக்கலாம், வீச கொஞ்சம் கிழிஞ்சிருச்சா தச்சு போட்டுக்கிடலாம், கட்டையாக போயிடுச்சா பிரித்து தச்சுக்கிடலாம், ரிப்பேர் பண்ணலாம், பொருட்களை ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கிடலாம். கொஞ்சம் ரிப்பேராக தூக்கி வீசிட்டு இன்னொன்று வாங்கக்கூடாது, அதே பயன்படுத்தணும். மூன்றாவது, ரீசைக்கிள் பண்ணணும். இதை நீங்கள் எங்கேயும் பார்த்துருப்பீங்க. பேப்பரை ரீசைக்கிள் பண்ணலாம், கிளாஸை ரீசைக்கிள் பண்ணலாம், பிளாஸ்டிக்கை ரீசைக்கிள் பண்ணலாம், டீம் கேன்ஸை ரீசைக்கிள் பண்ணலாம். அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற இந்த குப்பைகளை நம்ம பிரித்து ஏற்ற குப்பை டப்பிக்குள்ளே போடணும். போட்டோன்னா நம்ம சுற்றி சுத்தமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இதை மறுபடியும் பயன்படுத்த முடியும் இந்த பொருட்கள் எல்லாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ரிடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள். ரெண்டாவது ஆண்டவர் சொன்னார் அதாம் கிட்ட, பூமியை பண்படுத்த வேண்டும் என்று, கல்டிவேட் த லேண்ட். இந்த படத்தை பாருங்க. எப்படி நம்ம வீட்டில், நம்ம வீட்டு கம்பவுண்டில் எப்படி இதை நம்ம செய்ய முடியும்? செய்வீங்களா? இந்த வசனத்தின்படி நம்ம பூமியை பாதுகாக்கணும், மிருக ஜீவன்களை பாதுகாக்கணும், வேட்டையாடக்கூடாது, மரங்கள், ஆறுகள், கடல்கள் எல்லாம் நம்ம பாதுகாக்கணும், பூமியை பாதுகாக்க வேண்டும். இது நமக்கு ஆண்டு கொடுத்த கட்டளை. செய்வோமா? வசனத்தை ஞாபகத்துக்கு கொள்ளுங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது வந்து, இந்த பூமியை நம்ம பண்படுத்தணும், காக்க வேண்டும்.
செய்வீங்களா? மேலும் ஒரு காரியம், நம்ம பொருட்கள் வாங்குறத குறைக்கணும்னு சொன்னேன், அதனால நீங்க நல்ல பிள்ளைங்க அப்பா அம்மா கிட்ட இது வேணும் அது வேணும் கேட்காதீங்க. தேவையான பொருட்கள் மட்டும் போதும். ஓகேயா? இன்னைக்கு வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஸ்டேஷனுக்கு போவோமா? இன்னைக்கு நம்மளுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்க்கு தேவையான பொருட்களை முதல்ல பார்க்கலாம். நம்மளுக்கு கலர் பேப்பர்ஸ் வேணும், ஒரு ஒயிட் A4 பேப்பர், சீசர்ஸ், மக்க பேன், கலர் பேன்ஸ் ஏதாவது, பஞ்சர், அப்புறம் ஒரு க்ளூ. ஓகே, இப்போ நம்ம முதல் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, அழகாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே போல தான் நீங்கள் உங்களோட ஒயிட் பேப்பர்லையும் செய்யணும். ஓகே கேஸ், நம்மளுக்கு இந்த ஒயிட் கலர் பேப்பர், நம்மளுக்கு 7 பீஸ் பேப்பர் இருந்தால் போதும். எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ரவுண்டு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. 7 நாளில் ஆண்டவர் ஒரு ஒரு நாளில் என்னென்னத்தை படைத்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழகாக ட்ரா பண்ணி அதை கலர் பண்ண போகிறோம். இப்போது நம்ம இந்த சர்க்கிள் உள்ளே ட்ரா பண்ணி கலர் பண்ண போகிறோம். ஓகே கிட்ஸ், முதல்ல நான் சொன்னல அந்த ஒயிட் கலர் பேப்பரில் நம்ம ஒரு சர்க்கிள் வரைஞ்சி 7 டேஸில் ஒரு ஒரு நாளில் காட் என்ன படித்தாரோ அதை நம்ம வரைஞ்சி கலர் பண்ணி எடுத்துக்க சொன்னாலே, நான் பாருங்கள் கலர் பண்ணி கட் பண்ணியும் எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சர்க்கிள் சர்க்கிளாக கட் பண்ணியும் எடுத்துக்கணும். இப்போ நம்ம பார்ப்போம், ஃபர்ஸ்ட் டேயில் ஆண்டவர் இருட்டையும் வெளிச்சத்தையும் படைத்தார். ஓகேவா? செகண்ட் டே clouds and oceans, அதை படித்தார். இந்த மாதிரி ட்ரா பண்ணி கலர் பண்ணிக்கணும். தேர்ட் டேயில் ஆண்டவர் லேண்ட், பிளான்ட்ஸ், அப்புறம் ட்ரீஸ் இதெல்லாம் படைத்தார். ஃபோர்த் டேயில் ஆண்டவர் மூனை படைத்தார், ஸ்டார்ஸ் படித்தார், அப்புறம் சன்னையும் படித்தார். அஞ்சாவது நாள் ஆண்டவர் கடலில் இருக்கிற மீனுங்க, அப்புறம் வானத்தில் பறக்கிற பறவைகளெல்லாம் படித்தார். ஆறாவது நாள் ஆண்டு இடத்து படித்தார் ஆண்டவர் மனுஷனையும் மிருகங்களையும் படித்தார். அப்புறம் ஏழாவது நாள் ஆண்டு என்ன பண்ணார் ஆண்டவர் ஓய்வெடுத்தார். மொதல் பேச்சை விட்டுட்டு இந்த பின்னாடி பேச்சிலலாம் ஒன்றாவது நாள்லேருந்து 7வது நாள் வரைக்கும் இப்படி ஒரு பேச்சாக இந்த மாதிரி இங்கே ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி இங்கே ஒட்ட போகிறோம், ஒரு பேச்சிலையாக ஒட்ட போகிறோம். ஓகே கிட்ஸ், இதுதான் இன்றைக்கி வந்த ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். நான் பாருங்கள் என்னோடய ஃப்ரண்ட் பேஜில் வந்து த கிரியேஷன் அப்படின்னு எழுந்திட்டு இன்றைக்கி வந்த மெமரி வர்ஸை நான் எழுந்திருக்கேன். இன்றைக்கி வந்த மெமரி வர்ஸ் என்னது? இன் த பிகினிங் காட் கிரியேட்டட் த ஹெவன்ஸ் அண்ட் தி ஏர்த், ஜெனசிஸ் சாப்டர் 1:1. இந்த வசனத்தை இப்படி எழுந்திட்டு அதுக்கப்புறம் பின்னாடி வெட்டி ஒட்ட சொன்னல, இந்த மாதிரி ஒட்டிட்டு
டே ஒன் அப்படின்னு எழுதிட்டு டே ஒன்ல ஆண்ட்ரு என்னத்தை படித்தார், லைட் அண்ட் டார்க். மெமரி வர்ஸ் மெமரைஸ் பண்ணிட்டு கிரேஸ் அக்காக்கு உங்களோட வீடியோவை அனுப்பி விடுங்க. ஓகே, பாய், காட் பிளெஸ் யூ.